శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. సర్వేభ్యః నమస్కారః. ఇന്ന് തുടങ്ങി ദേശിക സ്തോത്രങ്ങളിൽ അഷ്ടഭുജാഷ്ടകം ആരംഭിക്കപ്പെടുന്നത്. അടിയൻ പൊതുവേ ദേശിക സ്തോത്രങ്ങളെ ഒരു സ്തോത്രത്തിക്ക് 10 നിമിഷം വീതം താ ഉപന്യാസം പണിണ്ടിരിക്ക. ഇപ്പോൾ ന്യാസദശകം ഉപന്യാസം പോയിണ്ടിരിക്ക്. അത് വേദാന്തമാണപടിയാല ഒരു ശ്ലോകത്തിക്ക് 20-30 നിമിഷം ആറുത്. അത് വാരത്തിക്ക് ഒരു ശ്ലോകം പോയിണ്ടിരിക്ക്. അത് പോണ ക്രമത്തിൽ പോകട്ടും അഷ്ടഭുജാഷ്ടകം ആരംഭിക്കപ്പെടുന്നത്. ഇത് യഥാക്രമം ഒരു ശ്ലോകത്തിക്ക് 10 നിമിഷം അവകാശത്തിൽ അടിയനക്ക് തെരിഞ്ഞ അളവ്ക്ക് അടിയൻ വിജ്ഞാപിക്കുക. അഷ്ടഭുജാഷ്ടകം സ്വാമി നിഗമാന്ത മഹാദേശികൻ കാഞ്ചിപുരത്തിൽ ഇരിക്കക്കൂടിയ അഷ്ടഭുജൻ അപ്പടിന്ന് തൃണാമത്തെ കൊണ്ട് ഒരു എമ്പെരുമാനെ പറ്റി മംഗളാശാസനം പണി അതിനുടിയ അവർ മേൽ ഇരിക്കക്കൂടിയ ഒരു ഭക്തി പരവസത്തിനാലേ 8 ശ്ലോകത്തിനാലേ ഒരു സ്തോത്രം പണ്ടാർ. ഇത് തേപ്പെരുമാൾ സന്നതിയിലിരുന്ന് മേർക്ക് പക്കമാക സുമാർ ഒരു 2 കിലോമീറ്റർ ഇല്ല 3 കിലോമീറ്റർ തൊലവിൽ അമർന്നിരിക്കക്കൂടിയ ഒരു ദിവ്യദേശം. എമ്പെരുമാൻ അഷ്ടഭുജനെ പറ്റി പ്രിയ തിരുമൊഴിയിൽ കലിയൻ അത്ഭുതമാണ് പാസുരങ്ങൾ പണ്ടാർ. திரிபுரம் மூன்று எரித்தானும் மற்றை மலர்மிசை மேல் அயனும் வியப்ப முறிதிரல் மாகடல் போல் முழங்கி மூவுலகம் முறையால் வணங்க. இப்படி ஒரு பதிகமே பரகாலன் அற்புதமாகவே அருளி செய்கிறார். பேயாழ்வாரும் 3ஆம் திருவந்தாதியில் பார்த்தால் அவரும் இந்த பெருமாளை பற்றி ரொம்ப அழகாக ஒரு பாசுரம் பண்ணியிருக்கார். தொட்டபடை எட்டும் தோலாத வென்றியான் அட்டயபுரகரத்தான் அஞ்ஞா அன்று குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சார்வு அப்படின்னு பேயாழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இந்த பெருமாளை பற்றி. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த அஷ்டபுஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை பற்றி 8 திருக்கைகளோட 8 ஆயுதங்களையும் வைத்து கொண்டு சேவை சாதிக்கிறபடியினால மூலவர் இப்படியே சேவை சாதிக்கிறார். விண்ணகரம்னு பேர் இதுக்கு. விஷ்ணு கிரகம் தான் வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்கா. விஷ்ணு கிரகம் தான் விண்ணகரமாக ஆச்சு அப்படின்னு. விஷ்ணு கிரகம் தமிழில் வரும்போது விஷ்ணு கரம் அப்படின்னு ஆகி விண்ணகரம் அப்படின்னு ஆயிருக்கு. அதுவே போய் 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 ஏன்னா பரமேஸ்வர விண்ணகரம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி விண்ணகரமே மாறி 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 என்ன ஆயிருக்குன்னா அஷ்டபுஜகரம் அப்படின்னு வந்திருக்கு. இது அஷ்டபுஜகரம் அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்கிறா. இது புஜம் கரம் அப்படின்லாம் இருக்கிறது சில குழப்பங்கள்லாம் ஏற்படும். அதனால் ஆனால் திவ்யதேசனுடைய திருப்பேர் எப்படின்னா அஷ்டபுஜகரம் திரு அட்டபுஜகரத்தான் அப்படின்னு இவருக்கு பேரே அமைஞ்சிருக்கு. ஆகையினால மூலவர் 8 திருக்கைகளோடு ஆயுதங்களோடு சேவை சாதிக்கிறார். உற்சவர் அப்படி இல்லை, 4 திருக்கைகளோடு சங்கு சக்கரம் கதை வேல் இப்படி சேவை சாதிக்கிறார். மூலவரோ 8 திருக்கைகளில் வலது திருக்கரங்கள் 4 நாள் சங்கு சக்கரம் கத்தி புஷ்பம் அம்பு, இடது திருக்கரங்களால் சங்கு வில் கேடயம் கதை இப்படி சேவை சாதிக்கிறார் எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானை பற்றி 8 அழகழகான ஸ்லோகங்கள். இந்த 8 ஸ்லோகங்கள்னால சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணுறார். கஜேந்திர ரக்ஷா துரிதம் பவந்தம்
கிராகைரிவாகம் விஷயைர் விக்ருஷ்டா அபார விஜான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம் கிராகைரிவாகம் விஷயைர் விக்ருஷ்டா அபார விஜான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே. கிராகைரிவ, கிராகைரிவைனா முதலைகளைப் போல, விஷயைஹி விக்ருஷ்டா புஷ்பம் சந்தனம் முதலான விஷயங்களாலே நன்றாக இழுக்கப்பட்ட அகம் நான், கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் கஜேந்திராழ்வானை காப்பாற்றுவதற்காக எந்தளவு வேகத்தை உடையவரோ தேவரீர், அபார விஞ்ஞான தயானுபாவம் அளவிட முடியாத எல்லா விதமான விஷயமாக உடைய சதாம் பெரியோர்களுடைய ஆப்தம் இஷ்டரும், அஷ்டபுஜம் அஷ்டபுஜரென்று பெயரை உடையவருமான பவந்தம் தேவரீரை பிரபத்தியே ரக்ஷகனாக அடைகின்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். இது கஜேந்திரன் ஒரு முதலையினால கவ்வி இழுக்கப்பட்டு ஆதிமூலமே அரும் பரமே பரமேனு எம்பெருமானை அழைத்து சரண் புகுந்தான். தேசிகன் சாதிக்கிறார், நானோ ஒரு முதலையால் அல்ல, ஐந்து முதலைகளாலே கவ்வி இழுக்கப்பட்டவனாக இருக்கிறேன். சரி, ஐந்து முதலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னால், இந்த சம்சார சாகரத்தில் ஐம்புலன்கள், இதுதான் ஐந்து முதலைகள்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போது விஷயங்கள் ஐந்து வகைப்படும். கண்களால் பார்க்குறோம், பார்த்தாலே மயங்கி போயிடுறோம். சரி, மூக்களால் முகர்ந்து நறுமணத்தினால் இழுக்கப்பட்டு மயங்கி போகிறோம். காதால் கேட்குறோம், கவர்ச்சியான சொற்களை கேட்டு அதன் மூலமாக மயங்கி போயிடுறோம். நாக்கு மூலமாக சுவைத்து அதில் நம்மையே மறந்து போகிறோம். ஸ்பர்ஷம், யாராவது நம்ம தொட்டாலே அந்த ஸ்பர்ஷத்தினாலேயே மயங்கி போய் அழிந்து போகிறோம். இப்படிப்பட்ட ஐந்து விஷயங்கள், இல்லை பெரியவா வியாக்கியானத்தில் ஐந்து விஷங்கள்னே சாதிச்சிட்டான். இந்த மாதிரியான ஐந்து விஷங்கள்னால நாம் பலாத்காரமாக இழுக்கப்படுகிறோம் அப்படின்னு வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்கிறார். அப்போ இது விஷத்தை விட கொடியதுன்னு சாதிக்கிறதா அர்த்தம் இது. அப்போது இந்த மாதிரியான லோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரிய கிராகியங்கள்னால நான் இழுக்கப்பட்டு கவரப்பட்டு இருக்கிறேன். சரி, என்னை யார் காப்பாற்றுறது? தேவரீரே என்னை காப்பாற்றணும். எப்படின்னா, சரி இதுலேருந்து வெளியில் வரதா ஒரு பெரிய கஷ்டம். இப்போ தண்ணிக்குள்ளே ஒரு நம்மளை போட்டு அழுத்துறா, தண்ணிக்குள்ளே நம்மளை போட்டு அழுத்துறான்னா நாம் தானாகவே வெளியில் முக்கி எழுந்து வெளியில் வந்துடுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளால் பீரிட்டு கொண்டு இது எல்லாத்தையும் தள்ளி உதறி தள்ளிட்டு நம்மளால் மேலே எழுந்து வர முடியாதா அப்படின்னு கேட்டால், எழுந்து வர்றது கஷ்டம். அந்தளவுக்கு இந்திரியங்களுடைய பலம் ஜாஸ்தி. அதனால் என்ன பண்ணுறார் சுவாமி தேசிகன், விசேஷேன ஆக்ருஷ்டகான்னு எம்பெருமானை கூப்பிடுறார். ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்தியே, ஏன்னா கிராகைரிவ விஷயைஹி விக்ருஷ்டா, முதலைகளைப் போல நான் விஷயங்களாலே இந்திரிய விஷயங்கள்னாலே இழுக்கப்பட்டவனாக இருக்கிறேன், ஆகையினாலே தேவரீர் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது பராசர பட்டர் மாதிரியே இவரும் கூப்பிடுறார். இது கஜேந்திராழ்வானுக்காக ஓடி வந்தையே, அந்த துறை இருக்க அந்த சீக்கிரம் அதை மாதிரி நீ எனக்கு ஓடி வரணும் அப்படின்னு. ஏன்னா சுவாமியினுடைய அவதாரம் எதுக்கு? பரித்ராணா அனன்யா சிந்தையன் தோமாம் ஏ ஜனா பரிபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் விஹாமியகம் பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாயச துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு. இப்படிப்பட்ட ஒரு துறை வேணும் இல்லையா, அந்த துறைக்காகத்தான் நான் காத்துட்ருக்கேன். இப்பேற்பட்ட ஒரு எம்பெருமான் இந்த மாதிரியான என்னை காப்பாற்றுவதற்காகவே இருக்கக்கூடிய எம்பெருமான். ஏன்னா பரதுக்க அசகிஷ்ணுதா, இதன தயை, இந்த தயை குணம் எம்பெருமான்கிட்ட இருக்குது. தயைன்னா என்ன? மற்றவர்களுடைய துக்கங்களை தாங்கிக்க முடியாத ஒரு தன்மை. இந்த தன்மையை கொண்டுள்ளவன் இந்த அஷ்டபுஜ பெருமாள். அப்பேற்பட்ட அஷ்டபுஜ பெருமாளானவர் என்னை ரட்சிக்கட்டும். இப்படிப்பட்ட ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்தியன்னு இந்த எம்பெருமான் அஷ்டபுஜத்தானை நான் சரணடைகின்றேன்னு
சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹ. தாசன் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. அஷ்டபுஜா அஷ்டகத்தில் ரெண்டாவது ஸ்லோகம். த்வதேகசேஷோஹமநாத்மதந்திரஹாம் த்வத்பாதலிப்ஸாம் திஷதா த்வயைவ அசத்சமோப்யஷ்டபுஜாஸ்பதேஷம் சத்தாமிதானீம் உபலம்பிதோஸ்மி. த்வதேகசேஷோ அஹமநாத்மதந்திரஹாம் த்வத்பாதலிப்ஸாம் திஷதா த்வயைவ அசத்சமோப்யஷ்டபுஜாஸ்பதேஷம் சத்தாம் இதானீம் உபலம்பிதோஸ்மி. பிரதிலம்பிதோஸ்மின்னு ஒரு பாடம் இருக்கு. இங்கே உபலம்பிதோஸ்மி அப்படின்னு நிறைய புஸ்தகங்கள்ல இப்படி தான் இருக்கு. ஆனால் பெரியவா வியாக்கியானத்தில் பிரதிலம்பிதோஸ்மின்னு எடுத்திருக்கா. அனாத்மதந்திரஹா அசத் சமஹா. அனாத்மதந்திரஹா சுதந்திரன் இல்லாதவனாகவும் அச்சேதனத்துக்கு ஒப்பானவனாகவும் த்வதேக சேஷஹா உன் ஒருவனுக்கே சேஷபூதனாயும் இருக்கக்கூடிய அகம் நான் ஹே அஷ்டபுஜாஸ்பத எட்டு கையை உடைய எம்பெருமானே ஈச என்னுடைய எஜமானனே த்வத்பாத லிப்ஸாம் உன்னுடைய திருவடிகளில் திஷதா ஆசையை லிப்ஸாம்னு ஆசை ஆசையை திஷதா கொடுக்கிற தொமேவ உம்மாலேயே சத்தாம் ஞானமுள்ளவனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பிரதிலம்பிதோஸ்மி அடையும்படி செய்யப்பட்டவனாக அஸ்மி இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பதார்த்தம். அஷ்டபுஜாஸ்பதேஷ அப்படின்னு சம்போதன பிரதமா இங்க கூப்பிடுறார். ஹே அஷ்டபுஜாஸ்பத ஹே அஷ்டபுஜன் என்று பிரசித்தமான திருநாமத்தை உடைய ஈஸ்வரனே அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும் இந்த இடத்துல அர்த்தம். அஷ்டபுஜன் என்ற பெயரை உடைய ஈசனே, ஈசன் அப்படின்னா எஜமானன் அர்த்தம். அப்படி அஷ்டபுஜன் அப்படின்ற ஒரு பிரதிஷ்ட அவனிடத்தில் இருக்கு. நமக்கெல்லாம் நாதனாக அவன் இருக்கான், நமக்கெல்லாம் எஜமானனாகவும் நாதனாகவும் அவன் இருக்கிறது தான் ஒரு சிறப்பு இல்லையா. அச்சித் விசிஷ்டான் பிரளயே சஜந்தூன் அவலோக்கிய ஜாதேர் நிர்வேதா கரண கலேபர யோகம் விதரசி விரசசைலநாத கருணே துவம் அப்படின்னு தயாசதகத்தில் சுவாமியே சாதிக்கிறார். அதுவும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னால் என்னை எப்படி பார்க்கணும், ஆத்மாவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும்னு எனக்கு தோணலை. இதை பண்ணிட்டால் என்னுடைய ஆத்மாவுக்கு நல்லது, இதை பண்ணாட்டால் இதை பண்ணிட்டால் இதை என்னுடைய ஆத்மாவுக்கு நல்லது, இதை பண்ணாட்டால் அதாவது சுகம் இருக்கும் சுகம் இல்லை அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஒன்றுமே தெரியாத ஒரு அச்சித் விசிஷ்டனாக நான் இருக்கேன், அச்சித் சமனாக இருக்கேன் நான். பிரளய காலத்தில் எல்லா ஆத்மாக்களும் எப்படி ஒரு அச்சித் போல இருக்குமோ அப்படி எம்பெருமானோட கலந்து இருக்கிறப்போ எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய ஒரு தயை தான் ஒரு பெருத்த ஒரு காரணம்தான். சித்துக்களுக்கு ஒரு சரீரம், ஒரு அவர்களுக்கென்று ஒரு உரிய இந்திரியங்களை கொடுத்து பெரிய ஒத்தாசை பண்ணித்து அப்படின்னால் எம்பெருமானுடைய அந்த தயா குணம்தான் காரணம்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். அதுபோலயே நானும் இப்போ அனாத்ம தந்திரனாக இருக்கேன், ஒரு அச்சித்சமனாக இருக்கேன், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த ரெண்டும் எனக்கு என்னுடைய தன்மைகள், ஒன்றுத்துக்கும் உதவாமல் இருக்கக்கூடியது என்னுடைய தன்மைகள். ஆனால் எனக்கு ஒரு பெரிய லாபம் இருக்குது, ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? த்வதேக சேஷஹா இல்லையா, உன் ஒருவனுக்கே சேஷபூதன் அப்படின்ற ஒரு
பெரிய சிறப்பு என்கிட்ட இருக்கு. இது போருமோ இல்லையோ இல்லையா, நமக்கும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், நமக்கும் இந்த ஒரு விழிப்பு ஏற்படணும். நான் அசித்தமனா இருந்துட்டு போறேன், நான் அனாத்ம தந்திரனா இருந்துட்டு போறேன், ஆனால் நாராயணனே நமக்கே பலை தருவான்ற ஒரு எண்ணம், எம்பெருமான் ஒருவனுக்கே நான் சேஷபூதன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. இதுக்கு சமாசம் பெரியவாள் பண்ணிருக்கா, துவயா ஏகேன ஏவசேஷா இல்லையா, இந்த உனக்கு ஒருவனுக்கே சேஷபூதனாக இருக்கக்கூடிய தன்மையை யாரா கொடுத்தா அப்படின்னா நீ தான் கொடுத்த. முகுந்த மாலையில் ஆழ்வார் சாதிக்கிறாரு, அவிஸ்மிருதி ஸ்வச்சரணார விந்தே இல்லையா, பவத் பிரசாதாத்னு சாதிக்கிறாரு, உன்னுடைய ஒரு கருணையின் மூலமாக எனக்கு உன்னிடத்திலே ஒரு தயை உன்னிடத்திலே ஒரு பிரீத்தி ஏற்பட வேண்டும் இல்லையா. இப்படிப்பட்ட உன் திருவடிகளில் ஒரு ஈடுபாடு கூட உன்னாலேயே ஏற்பட்டது எனக்கு, அதுவும் துவயா ஏகேன ஏவ சேஷா, இப்படிப்பட்ட துவதேக சேஷா, உன் ஒருவனுக்கே சேஷியாக சேஷனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஆத்மா அனாத்ம தந்திரனாக இருந்தால் என்ன, அசிசமமாக இருந்தால் என்ன, வேதம் சொல்லிச்சு இல்லையா, அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனம் ததோ விதுகு அப்படின்னு சொன்னான் போல, இந்த முழுசா அசன்னேவச பவதி, அப்புறம் அசத் பிரம்மேதி சே வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுருத்தின்னு தைத்திரி ஆனந்தவல்லியில் உபனிஷத் சொல்லிட்டு இல்லையா, அது போல் எனக்கு இந்த ஆத்மா பிரம்மமாக பிரம்மம் இருப்பதாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னுடைய ஆத்மா பிரம்மம் இருப்பதாக அறிந்து கொண்டால் இல்லையா, அதுவே எனக்கு போகிறோம் இல்லையா. இந்த ஆத்மா பிரம்மத்தை தெரிஞ்சுன்றுச்சுண்ணா, அப்படி தெரிஞ்சிக்கல அப்படின்னால் இது ஆத்மாவே இல்லை, இது ஜீவன் இல்லை, இது நாசமாக போட்டோம், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ எனக்கு என்னடா ஓணும் அப்படின்னால், என்னுடைய துதேக சேஷகா உன் ஒருவனுக்கே சேஷபூத்தன் நான் அப்படின்றத நான் உன்னாலேயே உணர்ந்து கொண்டேன். அப்போ என்னால் நீ உணர்ந்து கொண்ட இந்த ஞானம் எப்படி வந்தது அப்படின்னா, உன்னால் தான் வந்தது, அஷ்டபுஜ பெருமாளே உன்னாலே ஏற்பட்டது இந்த ஞானம். அப்போது இப்பேற்பட்ட ஞானத்தை உன் திருவடிகளில் ஒரு பற்று கொடுத்து இல்லையா, அந்த பற்றுக்கு காரணம் யார், நீ தான், உன்னால் தான் உன் திருவடிகளில் ஒரு பற்று ஆனது எனக்கு ஏற்பட்டது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்து உன் திருவடிகளில் ஒரு பற்றை ஏற்படுத்தினா இல்லையா, அப்பேற்பட்ட அஷ்டபுஜ பெருமாளையான உன்னை நான் அடையும்படி செய்யப்பட்டவனாக உன்னாலேயே ஆக்கப்பட்டேன். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷி காயணமா தாசன். ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. அஷ்டபுஜாஷ்டகத்தில் மூணாவது ஸ்லோகம், ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி பரத்வ சிந்தாம் துவைதுர்நிவாராம் போகே மிருதூபக்ரமதாமபிப்சன் ஷீலாதிபிர் வாரய சீவ பும்சாம். ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி பரத்வ சிந்தாம் துவைதுர்நி துர்நிவாராம் போகே மிருதூபக்ரமதாமபிப்சன் ஷீலாதிபிர் வாரய சீவ பும்சாம். இந்த ஸ்லோகத்தினால பெருமாளுக்கு பரத்துவமும் உண்டு, அதே சமயம் சௌசீல்ய சௌலபியாதி குணங்களும் உண்டு அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி, ஹே அஷ்டபுஜா அஷ்டகனே, அஷ்டபுஜ பெருமாளே, ஆத்மஸ்வரூபம் என்ன, திவ்யமங்கள விக்கிரகம் என்ன, உம்முடைய ஆயுதங்கள் என்ன, நீர் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய திவ்ய ஆபரணங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களாலே துர்நிவாராம் போக்கடிக்க முடியாத தொயி உம்மிடத்தில் இருக்கக்கூடிய பரத்துவ சிந்தாம் உயர்ந்த ஒரு பரத்துவ புத்தியை துவம் நீரே பும்சாம் புருஷர்களுக்கு போகே உம்முடைய அனுபவ ரூபமான போகத்தை காட்டி மிருதூபக்ரமதாம் சுலபமான ஆரம்பத்தை அபிப்சன்னு ஆசைப்பட்டு கொண்டு ஷீலாதிபிகி உம்முடைய சௌசீல்ய சௌலபியாதி குணங்களினாலே வாரயசீவ
நீரே தடுக்கிறீர் உம்முடைய பரத்துவ சிந்தனையே அப்படின்னு சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். பரத்துவ சூச்சகங்கள் எதுன்னு கேட்டால், எம்பெருமானுடைய ரூபம், ஸ்வரூபம், திரு ஆயுதங்கள், அவருடைய ஆபரணங்கள், இதெல்லாம் எம்பெருமானுடைய பரத்துவத்தை சூச்சிப்பிக்கக்கூடிய சூச்சகமான விஷயங்கள். ஆழ்வாரோ ஆச்சாரியர்களோ அர்ச்சையில் கூட அவர்களுடைய பரத்துவத்தை, பெருமாளுடைய பரத்துவத்தை பார்ப்பார்கள். நமக்குத்தான் பெருமாளுடைய பரத்துவம் என்னன்னு தெரியாது, ஏன்னா நமக்கு அந்த உணர்வே வராது. பெருமாளிடத்தில் நமக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பக்தி, ஆகையினால பெருமாளுடைய பரத்துவத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தியெல்லாம் நமக்கு இல்லை இந்த சமயங்களில். அர்ச்சையிலையும் விபவத்தை போல ஒரு நாம் எப்படி பார்க்குறோம்னா, அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிமை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சௌலபியம், அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சௌசீல்யம், இவை எல்லாத்தையும் நிறைய அனுபவிக்கணும்னு நாம் ஆசைப்படுவோம். ஏன்னா இது எப்படி தெரியறதுன்னா, பரத்துவம்னு ஒன்று இருக்குது, அந்த பரத்துவம் எம்பெருமானாலே தடுக்கப்படுறது, எம்பெருமானுடைய சௌசீல்யாதி குணங்களை கொண்டு அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகனே வரதராஜ பஞ்சாசத்தில். சௌசீல்ய பாவிட்டதியா பவதா கதஞ்சித்து சஞ்சாதிதான் அபி குணான் வரதத்வதியான் பிரத்யக்ஷயந்த்யவிகலம் தவ சந்நிகிருஷ்டாஹ பத்யுஸ்த்விஷாம் இவ பயோத விருதான்மயூகான். எம்பெருமானே உமக்கு பரத்துவம் இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த பரத்துவம் நீர் அத்திகிரி மலையில் தாயாரோடு வீற்றிருக்கும் பொழுது உமக்கு அந்த பரத்துவம்லாம் மறைஞ்சே போயிடுறது. ஏன் அப்படின்னால், உம்முடைய பரத்துவத்தை பார்க்கிற உம்முடைய அடியவர்கள் உம்மிடத்தில் இருக்கக்கூடிய சௌசீல்ய சௌலபியாதி குணங்களையும் அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அடியவர்கள் கண்டுகொள்கிறார்கள். எப்படின்னா, திருஷ்டாந்தம் அழகாக சொல்கிறார் சுவாமி தேசிகன், மேகத்தினால் மறைக்கப்பட்டிருந்தால் கூட சூரிய கிரணங்கள் வெளியில் பிரகாசமாக தெரியும். அதுபோல் நீர் உம்முடைய சௌசீல்ய சௌலபியாதி குணங்களை மறைத்து வைத்து கொண்டிருந்தால் கூட அது அந்தரங்க அடியவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு சாதிக்கிறார் தேசிகன். அதே போலயே அஷ்டபுஜ பெருமாளை பார்த்தும் சொல்கிறார். இதுவும் இந்த ஸ்லோகமும் இந்த ஸ்வரூப ரூபான்னு ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யகின்னு சொல்கிறக்கூடிய இந்த ஸ்லோகமும் அதே மாதிரியான ஸ்லோகம்தான். ஆனால் சில விசேஷ சொற்கள் இங்கே இருக்குது. ஏன்னா துர்நிவாரம்லாம் சாதிக்கிறார், போக்கடிக்க முடியாத அந்த பரத்துவம்னு சொல்கிறார், ஆனால் உம்மாலேயே போக்கடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். இதெல்லாம் அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு தான் காரணம். அந்தளவுக்கு ஒரு பற்று அஷ்டபுஜ பெருமாள் மேலே சுவாமி தேசிகனுக்கு நல்லாவே தெரிகிறது இந்த ஸ்லோகத்தினால். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல வரதனுடைய சௌசீல்யாதி குணங்கள் அவனுடைய பரத்துவத்தை மறைத்து விட்டதுன்னு சொன்னார். இந்த இடத்துல பெருமாளே தன் இனியாருடைய நெருக்கத்தை பார்த்து தன்னுடைய ஒரு விதமான வேட்கையை மனசில் கொண்டு கஷ்டப்பட்டு பக்தர்கள் அடியவர்கள் நம்மை அண்டுவதற்கு இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்றத நினச்சி அவனே தானாகவே அஷ்டபுஜ பெருமாள் தன்னுடைய பரத்துவத்தை தானே நீக்குகிறான் அப்படின்னு சொல்கிறார். வரதனிடத்தில் இருக்கக்கூடிய சௌசீல்யாதி குணங்களை பக்தர்கள் கண்டுகொள்கின்றனர், ஆனால் இந்த பெருமாள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சௌசீல்யாதி குணங்களை தானே காட்டி கொடுக்கிறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். அந்தளவுக்கு அப்போ தான் அடியவர்கள் அவனிடத்திலே கலந்து பழகுவார்கள் அப்படின்றது அவனுடைய எண்ணம். அதனால்தான் அவனுடைய பரத்துவத்தை மறைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், உனக்கு கூட அது துர்நிவாரம் அப்படின் இருக்கு, ஆனால் உன்னால் முடியாது ஏதாவது ஒன்று இருக்கா, அதனால தான் அதை மறைத்து என்னோட நீ விளையாடுற அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறதா வியாக்கியானம் பண்ணுறா. இது ஸ்பஷ்டமாகவே கீதையிலேயே இருக்குது இது மாதிரியான விஷயம். பெருமாளை பார்த்து அவன் அர்ஜுனன் சொல்கிறான், தன்னுடைய 11வது அத்தியாயத்திலே வருது, தான் எப்படிப்பட்டவன், கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறான் அர்ஜுனன். சகேதி மத்வா பிரசபம் எதுக்தம்
ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயே நவாபி. ஹே பரந்தாமனே, உன்னுடைய அனந்தமான வீரியத்தையும் நீயே எங்கேயும் தடையின்றி புகக்கூடிய ஒரு சக்தியையும் சர்வாந்தராத்மாவாக இருக்கிறதையும் ஜெகத் சிருஷ்டிக்கிறதையும் மற்றுமுள்ள உனது எல்லா விதமான மகிமையும் அஜானதா தெரிந்து கொள்ளாத என்னால் பிரமாதத்தால் மோகத்திலாவது வெகு காலமாக உன்னோடு சேர்ந்து பழகியதனாலே சமமான வயதுடைய சிநேகிதன் என்ற எண்ணத்தினாலே ஹே கிருஷ்ணா டேய் கிருஷ்ணா ஹே யாதவா யாதவ குலத்திலே பிறந்தவனே ஹே சகா ஹே நண்பனே அப்படின்னு வினயமில்லாமல் ஏதேதோ வார்த்தைகளை அடியேன் சொல்லிட்டேன். எப்பவுமே கௌரவத்தோடு இருக்கக்கூடிய உன்னிடத்தில் நான் ஒரு பரிகாசத்துக்காக உன்னை நிறைய சமயங்களில் அவமானப்படுத்தியிருக்கேன். நாம் இருவரும் சேர்ந்து விளையாடுறப்போ சேர்ந்து படுத்துட்டுருக்கிறப்போ ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்றப்போ தனியாகவோ இல்லை பல பேர் முன்னாடியோ நான் உன்னை பலமுறை அவமானப்படுத்தியிருக்கேன். இவை எதையுமே நீ பெருசாக எடுத்துக்கல, எல்லாத்தையும் பொறுத்தருளுமாய் அளவிட முடியாத ஒரு பரிபூர்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே உன்னை நான் பிரார்த்திக்கிறேன். தட்சாமையே துவாம் அகம் அப்ரமேயம் அப்படின்னு முடிக்கிறான் ஸ்லோகத்தில். அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பெருமாளுடைய பரத்துவ குணங்கள் மறைக்கப்பட்டு பெருமாளாலேயே மறைக்கப்பட்டு எல்லோரும் தன்னிடத்திலே அன்பாக பழக வேண்டும் என்ற காரணத்தினாலே பக்தியுடன் தன்னை அண்ட வேண்டும் என்கிற காரணத்தினாலே எம்பெருமான் தானாகவே அவனுடைய பரத்துவ குணத்தை மறைத்து கொண்டு எப்படி அர்ஜுனனிடத்திலே பகவான் பழகினாரோ அதுபோல் இந்த அட்டபுஜ பெருமாள் நம்மிடத்திலே பழகுகிறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தாசன் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. அஷ்டபுஜாஷ்டகத்தில் நான்காவது ஸ்லோகம். சக்திம் சரண்யாந்தர சப்தபாஜாம் சாரம் ச சந்தோல்ய பலாந்தரானாம் த்வத்தாஸ்ய ஹேதோஸ்த்வை நிர்விசங்கம் ந்யஸ்தாத்மனாம் நாத பிபர்ஷி பாரம். சக்திம் சரண்யாந்தர சப்தபாஜாம் சாரம் ச சந்தோல்ய பலாந்தரானாம் த்வத்தாஸ்ய ஹேதோஸ்த்வை நிர்விசங்கம் ந்யஸ்தாத்மனாம் நாத பிபர்ஷி பாரம். ஹே நாத, நிரூபாதிகமான நாதனே, சரண்யாந்தர சப்தபாஜாம் வேறு ரக்ஷகன் அப்படின்ற சப்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ள பிரம்மா சிவன் போன்றவர்கள் சக்திம் அல்பமான சக்தியை கொடுக்கக்கூடிய சொர்க்கம் முதலான பலன்களை உடைய சாரம்ச மேன்மையும் சந்தோல்ய நிறுத்தி பார்த்து தராசு தட்டில் நிறுத்தி பார்த்து நிர்விசங்கம் சம்சயமில்லாமல் த்வத்தாஸ்ய ஹேதோஹோ உமக்கே தாசனாயிருந்து உமக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தை உத்தேசித்து த்வயி உம்மிடத்திலேயே நியஸ்தாத்மானம் என்னுடைய வைக்கப்பட்ட ஆத்மாவை ஆத்மஸ்வரூபத்தை உடையவர்களுடைய பாரம் சுமையை பிபர்ஷி நீரே சுமக்கிறீர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். சுவாமி தேசிகன் அஷ்டபுஜ பெருமாளை பார்த்து சொல்கிறார். லோகத்தில் எத்தனையோ பேர் ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக நான் ரக்ஷகன் நான் சரண்யன் அப்படின்லாம் சொல்லிகிட்டுருக்கா. அவர்களில் நிறைய பேர் பிரம்மா சிவன் அவ எல்லாருமே இருக்கா. அவர்களுடைய சக்தி அவளால் கொடுக்கப்படக்கூடிய ஏதோ ஒரு சில கிருச்சர பலன் சில
அல்பமான பலன்கள், இந்த சொர்க்கம் முதலான பலன்களை கைங்கரியத்தை உத்தேசித்து அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தராஸ் தட்டில் வச்சு பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. அப்போது உமக்கு தான் என்னுடைய நாத்தன் யார், நீர் தான். உமக்கு தாசனாக இருக்கவே ஆசைப்பட்டு உம்முடைய கைங்கரியத்திலே உத்தேசித்து நான் சரணாகதி பண்ணிக்கிறேன். சரணாகதி என்னை போல் எத்தனையோ பேர் சரணாகதி பண்ணிக்கிறா, அவர்களுடைய சுமையெல்லாம் நீரே சுமக்கிறீர்னு சொன்னான். லோகம் எப்படி இருக்குது அப்படின்னால், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயப்பத்தியாக இருக்கக்கூடியவன், சர்வ ஜகத்துக்கும் சேஷியானவன், சர்வருக்கும் நாத்தனாக இருக்கக்கூடியவன். நாத்தன்னா ஏதோ ஒரு விதத்தில் நாத்தன் கிடையாது. இப்போ எனக்கு நாத்தன் என்னுடைய அப்பா, அங்கே ஒரு உபாதி இருக்குது. நான் காலேஜுக்கு போனேன்னா அங்கே என்னுடைய நாத்தன் பிரின்ஸிபல், அங்கே ஏதோ ஒரு உபாதி இருக்குது. என்னுடைய வாத்தியார்கள்லாம் எனக்கு நாத்தனாக இருக்கா, அங்கே சில உபாதிகள் இருக்குது. ஆனால் நிரூபாதிகமாக நாத்தனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தன்மை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டும்தான் சித்திக்கும். சில பேர் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு ஜென்மத்தில், ஏதோ ஒரு உத்தியோகத்தில், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யஜமானன், ஒவ்வொரு பிரபு, ஒவ்வொருத்தரும் ஆளக்கூடியவன் இருப்பா. ஆனால் எல்லாருக்கும் எப்பொழுதும் சர்வதேச சர்வ காலத்திலையும் ஒரே மாதிரியான நாதன் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது கண்டிப்பாக எம்பெருமான் மட்டும்தான், அதில் சந்தேகமே இல்லை. பல பேருக்கு இதனுடைய விவேகம் ஏற்படுறதில்லை. பாரதத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது, பல பேருக்கு இதனுடைய விவேகம் ஏற்படாத காரணத்தினால் இதை உணர்ந்து கொள்ளாமல், சரண்யன்னோ ரக்ஷகன்னோ கடவுள்னோ பரிபூர்ணமான விஸ்வாசத்தை, மகாவிஸ்வாசத்தை கொண்டு போய் க்ஷுத்ர தேவதைகள் இடத்துல வைக்கிறார். க்ஷுத்ர தேவதைகள் என்ன பண்ண முடியும், அவளால், அவளுக்கு என்ன சக்தி இருக்கோ, அவளால் எந்த பலனை கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு பலன்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவள் கொடுக்குறா. இப்போது சொர்க்க பலன் கிடைக்கிறதுனா நாம் புண்ணியம் பண்ணியிருக்க வரைக்கும் தான் சொர்க்கத்தில் நம்மளால் இருக்க முடியும். பிறகு நாம் சொர்க்கத்திலே இந்த பூலோகத்துக்கே வந்துடுறோம். இது ஒரு அல்பமான பலன். பாரத மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் பிரம்மாணம் ஷிதிகட்டம் ஷிதிகண்டம் ச யாச்சான்யா தேவதா ஸ்மிருதாக பிரதிபுத்தான சேவந்தே யஸ்மாத் பரிமிதம் பலம். அவெல்லாம் ஒரு பரிமிதமான ஒரு பலம், ஏதோ ஒரு அளவு இருக்கக்கூடிய ஒரு பலன்களைத்தான் அவெல்லாம் அவளால் கொடுக்க முடியறது. அபரிமிதமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி ஸ்ரீயப்பத்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பலன் எதுன்னா மோட்ச பலன். சுவாமி ஆள வந்தாரோ, வேதாபகார குரு பாதக தைத்திய பீடாது ஆபத் விமோச்சன மகிஷ்ட பலப்பிரதானு சாதிக்கிறார். அவெல்லாம் அவளும் எம்பெருமானை உத்தேசித்து தான் இருக்கா. எம்பெருமானுடைய சக்தி, இதர க்ஷுத்ர தேவதைகளுடைய சக்தி ரெண்டுத்தையும் தராசு தட்டில் நிறுத்தி வைத்து பார்த்தால் க்ஷுத்ர தேவதைகளுடைய சக்தியானது எங்கேயோ மேலே இருக்கும், எம்பெருமானுடைய சக்தி கீழே இருக்கும். அதுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லும்போது சாரம்ச சந்தோல்ய பலாந்தரானாம் அப்படின்னா, சந்தோலனம்னா தராசில் நிறுத்தி பார்க்கிறது. பெருமாளுடைய பெருமை எங்கேயோ இருக்குது, மற்றவர்கள்லாம் அவர்களுடைய பெருமை ரொம்ப சிறுமை. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் புரியும். சர்வ பலன்களையும் தரக்கூடியவன், சர்வஜ்ஞ சர்வசக்தித்வாதி ஐஸ்வர்ய குணங்களோடு கல்யாண குணங்களோடு இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவள் அப்படி இல்லை. இப்பேற்பட்ட எம்பெருமான் இந்த மாதிரியான சம்சயங்கள்லாம் பெருமாளே நமக்குள்ள சம்சயங்கள்லாம் நீக்கிறார். அப்படி நீக்கி நம்மையெல்லாம் அவரிடத்திலே சரணாகதி பண்ண வச்சு, சரணாகதி பண்ணிண்டவா எல்லாரையும் மேல் நோக்கி அழைச்சிட்டு போய் அவர்களுடைய பாரத்தையும் இவரே சுமக்கிறார் அப்படின்னு, நெஸ்தாத்மனாம் நாத பிபர்ஷி பாரம், அதனாலேயே நாத்தனாக இருக்கார். நம்முடைய ஆத்மாவுடைய பாரத்தை தானாகவே சுமக்கிறபடியினாலே
மற்ற பெருமாளுக்கு பெருமாளுக்கு இல்லாத ஒரு ஏற்றம் இந்த அஷ்டபுஜ பெருமாளுக்கு இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. அஷ்டபுஜாஷ்டகத்தில் ஐந்தாவது ஸ்லோகம். அபீதிஹேதோர் அனுவர்த்தனீயம் நாதத்வதன்யம் ந விபாவயாமி பயம் குதஸ்யாத் த்வயி சானுகம்பே ரக்ஷா குதஸ்யாத் த்வயி ஜாத ரோஷே. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ஒவ்வொரு மனிதனுக்கும் எம்பெருமானுடைய தயை இருந்தால் எந்த விஷயத்திலையுமே பயம் இருக்காது அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமானுடைய தயை இல்லைன்னா பக்தனை காப்பாற்ற வேண்டியவன் வேறு யாருமே இல்லை. ஆகையினால் எந்த விஷயமாக இருந்தாலும் எம்பெருமான் ஒருவனை தவிர மற்றவனை ரட்சிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சொல்கிறார். ஹே நாத, சுவாமி எம்பெருமான், அகம் த்வதன்யம், அடியேன் உம்மை காட்டிலும் வேறொருவரை, என்னுடைய பயம் நீங்குவதற்காக, என்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் வேறு ஒருத்தனை அனுவர்த்தனீயம் ந விபாவயாமி, உபாசிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நான் அவனிடத்தில் போக மாட்டேன். த்வயி உம்மிடத்திலேயே, சானுகம்பே சதி, என்னை காப்பாற்றணுன்ற தயை இருக்கிறபடியினால, குதஹா யாரிடத்துலேருந்து பயம் சாத், பயமானது எனக்கு உண்டாகும். த்வயி ஜாதரோஷே சதி, நீர் என் விஷயத்தில் கோபமாக உள்ளவராக இருக்கும் பொழுது, குதஹ ரக்ஷா சாத், யாரிடத்திலிருந்து என்னை காப்பாற்றுதலானது உண்டாகும். ஆகினால உம்மை தவிர எனக்கு ரக்ஷகன் வேறு யாருமே கிடையாது. ரக்ஷண விஷயத்தில் நீர் மட்டுமே எனக்குன்னு சுவாமி சாதிக்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பதவுரை. நமக்கு பயம் நிறையவே இருக்குது, பல விஷயங்களில் பயம், பல பல வஸ்துக்கள்லேருந்து பயம். இதுக்கெல்லாம் நாம் அபயம் வேண்டுறோம். யாரோ ஒரு இடத்துல சரணாகதி கேட்குறோம், சரி சரணாகதம் சரணாகதி பண்ணிக்கிறோம். யாரிடத்துல போய் கேட்குறது பொருத்தமாக இருக்கும் அபயத்தை? பெருமாள் இடத்துல கேட்குறதா, தேவதாந்திரங்கள் இடத்துல கேட்குறதா, இது பலிக்குமா பலிக்காதா? இதை தான் சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தில் பின்பாகத்தில் ரொம்ப அழகாக ரொம்ப சரியான வார்த்தைகளை பதங்களை உபயோகப்படுத்தி நமக்கு புரிய வைக்கிறார் இந்த விஷயத்தை. அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், நீ மட்டும் தயையை காட்டிட்டேன்னா எனக்கு பயம்ன்றதே கிடையாது. எந்த யாரிடத்துலேயும் சரி, எந்த பொருள் இடத்துலேருந்தும் சரி, எந்த மனிதனிடத்துலேருந்தும் சரி, எனக்கு பயம்ன்றதே கிடையவே கிடையாது. ஏன்னா உம்முடைய தயை எனக்கு பக்கபலமாக இருக்கு. எனக்கு எந்த விதமான துன்பம் ஏற்பட்டாலும், என்னை யார் என்னை எவர் ரட்சிக்க முடியும், ரக்ஷை யார் தருவா? ரக்ஷா குதஸ்யாத் த்வயி ஜாத ரோஷே, யார் தருவா? நீ மட்டும்தான் தரணும். நாராயணனே நாச்சியார் சாதித்தா போல நீ ஒருத்தந்தான் தரணும். எனக்கு என்ன சங்கடம் அப்படின்னா, அது எப்படி ஏற்படும் அப்படின்னா, உன்னிடத்தில் அப்படி இல்லைன்னா உன் அடியார்களிடத்தில் ஏதாவது நான் அபச்சாரப்பட்டால் அப்போ எனக்கு சங்கடம் வரும். ஏன்னா என்னிடத்துல நீ கோபப்படுவா,
நீ கோபப்படுவேன்றப்போ ஜாத ரோஷே சதி, நீ என்னிடத்தில் கோபப்படுவே. நீ கோபப்பட்டனால் அந்த சமயத்தில் எனக்கு வேறு வழி இல்லை. நான் யாரு அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்கள்லேயும் நான் யாரிடத்துலேயும் போய் என்னை ரக்ஷின்னு நான் கேட்க மாட்டேன். நான் ஒரு ஒரு இடத்துல போய் நான் என்னை ரக்ஷணம் பண்ணுன்னு கோரி என்ன பிரயோஜனம்? அதனால் எனக்கு ரக்ஷையாக இருந்தாலும் அது உன்னிடத்துலேருந்தா வரணும், எனக்கு பயமாக இருந்தாலும் அது உன்னிடத்திலிருந்தோ உன்னை சேர்ந்தவர்களிடத்தில் நான் அபச்சாரப்பட்டாலோ வரணும். ஸோ என்னுடைய கோபத்துக்கும் நீ தான், அதாவது உன்னுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிட்டேன்னா அதிலிருந்து என்னை மீட்கக்கூடிய பொறுப்பும் உன்னிடத்தில் தான் இருக்கு, என்னை ரட்சிக்கணுன்ற பொறுப்பும் உன்னிடத்தில் தான் இருக்கு. அதனால் என்னுடைய பல விதமான பயங்கள்லேருந்து என்னை ரட்சிக்கணுன்ற பொறுப்பும் உன்னிடத்தில் தான் இருக்கு. இது எவ்வளவு திருஷ்டாந்தத்தோடு ரொம்ப ரொம்ப அழகாக வியாக்கியானகாரர் எடுத்துன்னு போகிறார். காக்காசுரன் விஷயத்தில் காக்காசுரன் பிராட்டி இடத்துல அபச்சாரப்பட்டது, ராமன் கோபத்தினால பிரம்மாஸ்திரத்தை ஏவரான், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்கிறா இல்லையா லோகத்தில், வல்லவனுக்கெல்லாம் புல்லும் ஆயுதமாக லோகத்தில் இருக்கிறவளுக்கு முடியவே முடியாது. இது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயமாக இது சொல்லப்பட்ட ஒரு பழமொழி, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு. ஏன்னா அந்த சமயத்தில் ஆயுதம் இல்லை, பிராட்டியோட தனிமையில் இருந்தார், சயனிச்சின்றிருந்த தர்பாசனத்திலிருந்து எடுத்து அதை தர்பசயனத்திலிருந்து எடுத்து ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி பிரம்மாஸ்திரத்தையே வரார். அப்பேற்பட்ட வல்லவன் அவனுக்கு புல்லும் ஆயுதமாக இருந்தது. சரி, இந்த பிரம்மாஸ்திரத்தையே அது எல்லா இடத்துலையும் சுற்றி களைச்சி கடைசியில் ராமனுடைய திருவடியிலேயே அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம்மான்னு சொன்னபடினால அவன் இடத்துலேயே வந்து சரணாகதி பண்ணிக்கிறது. சரணாகதம் பண்ண உடனே அந்த ரக்ஷணமானது கிடச்சிது. கோபம் பெருசு, கோபம் ஜாஸ்தியாக போனபடினால பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டபடினாலே கோபம் பெருசாக போச்சு, பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டான். இப்போது கோபத்தை காட்டிலும் ரக்ஷணத்திற்கான தயையும் பெருசாக இருக்கு. இப்போது மறுபடியும் வந்து காலில் விழுந்த உடனே ரக்ஷணத்தை வேண்டி அது காலில் விழுந்த உடனே அவன் அதை காப்பாற்றவும் செய்கிறான். அப்போது சுவாமி தேசிகன் சதம் சாதிச்சா போல, பயம் குதஸ்யாத் துவைசானு கம்பே ரக்ஷா குதஸ்யாத் துவைஜாத ரஷே, எனக்கு எதுவாக இருந்தாலும் நீ ஒருவனே துணை, ஏ அஷ்டபுஜ பெருமாளே நீ ஒருவனே துணைன்னு இந்த ஸ்லோகத்தினால தேசிகன் சாதிக்கிறார் தாசன். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. அஷ்டபுஜாஷ்டகத்தில் ஆறாவது ஸ்லோகம். த்வதேகதந்திரம் கமலாசஹாய ஸ்வேனைவ மாம் ரக்ஷிதும் அர்ஹசி த்வம் த்வயி ப்ரவிருத்தே மம கிம் ப்ரயாஸைஹி த்வய ப்ரவிருத்தே மம கிம் ப்ரயாஸைஹி. போன ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கிரதா அப்படின்னு சொல்கிறா போலே, வேறு ஒருவன் அந்யஹா நகோபி ரக்ஷிதா பவதீதி பாவஹா, வேறு ஒருவன் ரக்ஷகனாக என்னை ரட்சிக்கும் பொருட்டு இருக்கிறான் என்பது இல்லை. மூன்று லோகங்களிலும் நன்றாக அலைந்து திரிந்து பார்த்து நீ ஒருவனே என்னை ரட்சிப்பதற்கு தகுந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சின்னு சாதித்தார். அதைத்தான் சொன்னால் த்ரீன் லோகான் சம்பரிக்ரமே தமேவ சரணங்கதா அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தினால லக்ஷ்மிபதியான எம்பெருமான் என்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்துட்டாலும் இல்லை எடுத்துக்கொள்ளாமல் போனாலும் என்னுடைய சிரமத்தினால கிடைக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. நான் உனக்கே சேஷனானபடியினால், உனக்கேன்னு கூட உன் ஒருவனுக்கே சேஷனானபடியினால நீர் தானாகவே என்னை காப்பாற்ற போகிறேர், காப்பாற்றுறதுக்கான கடமை உம்மிடத்தில் இருக்குது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார்.
ஹே கமலாசகாய லக்ஷ்மிபதியே, துவம் தொதேகதந்திரம், நீர் உம் ஒருவரே முக்கியமாக உடைய உமக்கே சேஷனாக இருக்க வேண்டும் என்கிறபடி எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய மாம் என்னை ஸ்வேனைவ ரட்சித்தும் அருகசி, தானாகவே காப்பாற்றுறதுக்கு தகுந்தவராக இருக்கிறீர். தொயி, நீர் உம்மிடத்தில் ரட்சித்தும் பிரவர்த்தே சதி, நீர் என்னை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யும் பொழுதும் மம பிரயாசைகி என்னுடைய சிரமத்தினாலே கிம் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். தொயி ரட்சித்தும் அப்பிரவர்த்தே சதி, நீர் என்னை காப்பாற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாலும் சரி, மமக்கும் பிரயாசைகி என்னிடத்தில் என்ன பிரயாசம் இருக்கு? நான் என்ன முயற்சி பண்ணணும்? எல்லாமே நீர் பண்ண வேண்டியது தான், எனக்கிட்ட ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். துவதேக தந்திரம், இது பரமைகாந்திகளுக்கு ரொம்ப முக்கியம். ஆரம்பமே சொன்னார், துவதேக தந்திரம் கமலா சகாயன், பரமைகாந்திகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நீயே உபாயம், நீயே பிரதானம்ன்ற விஷயத்தில் உனக்கே நான் சேஷபூதன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன், இந்த எண்ணம் இருக்கணும். தேவதாந்திரங்களை ஒரு காலத்திலையும் நாடி போகக்கூடாது, எந்த விஷயத்துக்காகவும். அனன்ய சேஷனாக இருக்கணும், உன் ஒருவனுக்கே சேஷன். எனக்கு சேஷியாக இருக்கக்கூடிய தன்மை உன் ஒருவனுக்கே இருக்கு, அதே போல் உனக்கு சேஷனாக இருக்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. ஏ அஷ்டபுஜ பெருமாளே சுவாமி சாதிக்கிறார் அந்த இடத்துல, நான் உன்னை தவிர அந்நியனுக்கு சேஷனாக இருக்க மாட்டேன், நீ ஒருத்தந்தான் எனக்கு உபாய பூதன் அப்படின்றத நான் சித்தோபாயமாகவே சொல்கிறேன். சித்த உபாயமாகவே நான் எடுத்துன்ட்டேன் இந்த விஷயத்தை. இப்படிப்பட்ட என்ன, நீ என்னை கேட்காமலே ரட்சிக்கணும். நான் கேட்டு ரட்சிக்கணும்னு இல்லை, நான் கேட்காமையே நீ இந்த விஷயத்தை எடுத்துன்னு நீ ரட்சிக்கணும். தொய் பிரவர்த்தே மமக்கும் பிரயாசைகி, தொய்ய பிரவர்த்தே மமக்கும் பிரயாசைகி, நீ என்னை எடுத்துட்டா என்ன, எடுத்துக்காட்டா என்ன, என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உன்னை எடுத்து, என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்க முடியாது. செய்யப்பட வேண்டியது எல்லாம் செய்தாயிட்டுருது, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்? என்ன சிரமம் மட்டும் சிரமப்பட்டாலும் வீண்டாது. ஆகையினால நீ என்னை ஏத்துண்டாலும் அது என்னுடைய சிரமத்தினால ஏத்துண்டேன்னு இல்லை, நான் சிரமப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ என்னை ஏற்று காட்டாலும் அதனால் பிரயாசனப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. அஷ்டபுஜாஷ்டகத்தில் ஏழாவது ஸ்லோகம், சமாதிபங்கேஸ்வபி சம்பதத்சு சரண்யபூதே த்வயி பத்த கக்ஷியே அபத்ரபே சோடுமகிஞ்சனோகம் தூராதிரோகம் பதனம் ச நாத. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன், நான் ஒரு காரியமும் செய்ய முடியாதவனாக இருக்கேன், நான் பண்ணுற தியானங்களுக்கு விக்னங்கள் நிறைய ஏற்படுறது, இவனை காப்பாற்றுறேன்னு நீ நிச்சயம் பண்ணிட்ட, நிச்சயம் பண்ணிட்டு நீர் எழுந்தருளி இருக்கேர். அப்படிப்பட்ட நீர் இருக்கும்பொழுது நான் மேலே ஏறுறேன், கீழே இறங்குறேன், இதெல்லாம் வேறு நான் காரியம் பண்ணிகிட்டு இருக்கேன், இதை நினச்சி வேற நான் கவலை கொள்கிறேன், ஜான் ஏறுனா முழம் வழுக்கிறது அப்படின்னு நான் கவலைப்படுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நினச்சி நான் ரொம்ப வெக்கப்படுறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சமாதி பங்கேஸ்வபி சம்பதத்சு, சமாதி பங்கேஸ்வபி சம்பதத்சு, இது பதஞ்சலியுடைய யோக சூத்திரம் ஒன்று இருக்குது. அந்த மகா மகரிஷி பதஞ்சலி என்ன சொல்கிறார்,
ததேவா அர்த்தமாத்திர நிர்பாசம் ஸ்வரூபசூன்யமிவ சமாதிஹி அப்படின்னு சொல்கிறார். இது சமாதியினுடைய லட்சணம். இந்த இடத்துல இந்த சூத்திரத்து இந்த சூத்திரத்தில் தியானம் வந்து சொல்லப்படுறது. அர்த்தமாத்திரம் அப்படின்னு சூத்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தியாத்ரு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த பிரத்யே ஏகத்தனதா ரூபம் அப்படின்னு சொல்லுவா, அது இந்த இடத்துல தடுக்கப்படுறது. இந்த ததேவ அர்த்தமாத்திரம்ன்ற சூத்திரத்துக்கு ஏன் இங்கே சமாதி பங்கேஸ்வபின்னு வந்ததுன்னா, அதுக்கு சுவாமியே சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தத்திலே தெரிகிறது, சர்வலோகனாக இருக்கக்கூடிய நாதன் சமாதி பங்கேஸ்வபி சம்பத்தத்சு, தியானத்திற்கு விக்னங்கள் பல வந்த போதிலும் சரண்ய பூதே த்வயி, சரண்யனாக இருக்கக்கூடிய சரண்யனான என்னை காப்பாற்றணும்னு சரண்யனாக இருக்கக்கூடிய நீ கச்சை கட்டின்னு இருக்கிறப்போ, இதையே சங்கல்பமாக கொண்டு இருக்கிறப்போ, அகிஞ்சனஹம் ஒரு காரியமும் செய்ய சக்தியற்றவனாக இருக்கக்கூடிய நான், தூராதிரோகம் பத்தனம் செ, வெகு தூரம் ஏறுறேன் மறுபடியும் கீழே விழறேன், இதெல்லாம் சோடும் அபத்ரபே, இதெல்லாம் வந்து என்னால் சகிச்சிக்கவே முடியலையே அப்படின்னு, இதுக்கு நான் வெக்கப்படுறேனே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது வியாக்கியானத்திலே எடுக்கிறா. எடுக்கும்பொழுது அகம் தூராதிரோகம் பத்தனம் செ சோடும் அபத்ரபே லஜ்ஜே அப்படின்னு நான் வெக்கப்படுகிறேன்னே சொல்கிறா சுவாமி தேசிகன் சொல்கிறதா வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா. பதஞ்சலி யோகசூத்திரங்கள் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரண சமாதின்னு சொல்லி யோக சமாதிக்கு போகிறதுக்கு எட்டு படிகளை விவரிக்கிறார். யோகம் இல்லைன்னா உபாசனம், இதில் வெற்றி பெற்றால் யோகி வந்து பெருமாளை சாட்சாத்கரிக்கிறான். மனசால் தான் சாட்சாத்கரிக்கிறான் அப்படின்னாலும் அதில் எந்த குறைகளையும் நாம் பார்க்க முடியாது. அந்த சாட்சாத்காரம், அந்த மானசீக சாட்சாத்காரம் அப்படின்றது ஒரு பௌத்திகமான ஒரு தரிசன செயலை காட்டிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்க்கிறத காட்டிலும் மானசீக சாட்சாத்காரத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு யோகசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது நம்ம பக்கத்தில் ஒரு மனிதன் இருக்கான், அந்த மனிதனை நாம் சக்ஷுருந்திரியத்தை கொண்டு பார்க்குறோம். இது பௌத்திகமான ஒரு தரிசனம். ஆத்மா மனசா சங்கயுஜத்தை மன இந்திரியன இந்திரியம் அர்த்தேன ததா பிரத்யக்ஷம்னு சொல்லி, இது பிரத்யக்ஷபூர்வகமான சாட்சா்காரம். இது மானசீக சாட்சா்காரம் யோகிக்கும் உபாசனத்தினால ஏற்படுறது, யோகத்தினாலேயோ உபாசனத்தினாலேயோ ஏற்படுறது. இது இந்த பக்கத்தில் இருக்க மனுஷனை பார்க்கக்கூடிய சாட்சா்காரத்தை காட்டிலும் அங்கே இருக்கக்கூடிய சாட்சா்காரத்துக்கு பலம் அதிகம்னு சொல்கிறார். இது வந்து கற்பனைன்னு சொல்ல முடியாது, தெளிவின்மைன்னு சொல்ல முடியாது, பொய்னு சொல்ல முடியாது, அது உண்மையே அப்படின்னு யோகசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. இப்போது சமாதியில் பார்க்கக்கூடிய வஸ்து பார்க்குறவனுடைய நெஞ்சத்துக்கு பாதிப்புக்கு இலக்காகாமல் இருக்கும்னு சொல்கிறான். இந்த சமாதி வந்து நெடுங்காலம் நிலைத்து நிற்கும்னு சொல்கிறான். இப்போ இதுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் கூட அப்பொழுது உன்னையே சரணமடைந்து தன்னை காப்பாற்றி கொண்டு சமாதிக்கு முயற்சிகளை தொடர வேண்டும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இந்த இடத்துல சமாதி நிலைக்கு ஏதாவது ஒரு பங்கம் ஏற்பட்டாலும் கூட உன்னையே சாட்சாத்கரிக்கக்கூடிய ஒரு, அதாவது உன்னையே சரணமடைந்து எனக்காக நீ ஒருவன் இருக்கிறப்போ நான் எதுக்கு பயப்படணும்னு சொல்கிறார். இப்படி பக்தியோக முயற்சியில் பக்தி யோகத்துக்கு முயற்சி பட்டு முயற்சி அடைந்து
ஒருவேளை அதில் தோற்று போயிட்டாலும் அதனால் கீழே விழுந்தாலோ உன்னை சரணடைந்து வெல்லக்கூடும் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். இப்போது நம்ம பக்தி பண்ணுறோம், பக்தியில் தோல்வி ஏற்படுறது, பக்தியினால் அவனை அடைய முடியல, நம்ம கடகட கடகடன் பக்தி மார்க்கத்தில் மேலே போயிட்டே இருக்கோம், திடீர்னு வந்து பக்தி பண்ணாமல் முடியாமல் நம்ம கீழே இறங்கிட்டோம், ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நாம் சரணாகதி பண்ணிட்டால் நாம் அவனை வெகு சுலபமாக அடைய முடியும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். ஏன்னா அவன் நமக்காக காத்துன்ருக்கான், நாம் எப்போ வருவோன்னு காத்துன்ருக்கான். ஏன்னா தேசத்தில் சுவாமியே சொல்கிறாரு, சரணாகத்து சசியமாலினியம்னு சாதிக்கிறார். அதனால் அவன் நமக்காக காத்துன்ருக்கான், இதுவே ஒரு தொழிலை வச்சுட்டு அவன் உட்காந்துட்டுருக்கான். அதனால் நாமெல்லாம் சரணாகதிக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. அஷ்டபுஜாஷ்டகத்தில் 8வது ஸ்லோகம். பிராப்தாபிலாஷம் த்வதனுக்ரஹான் மாம் பத்மானி சேவ்யே தவ பாத பத்மே ஆதேக பாதாத் அபராத தூரம் ஆத்மாந்த கைங்கரிய ரசம் விதேயாஹ. ரொம்ப அழகான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால ரொம்ப அழகான ஒரு கருத்தை வெளியிடுறார். இது ஆச்சாரியால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு லட்சணம் இந்த ஸ்தோத்திரத்தில் தெரிகிறது. பெருமாள்கிட்ட என்ன வேண்டிக்கிறாவா எல்லாரும் அப்படின்னு பார்த்தால், ஆதேக பார்த்தாத் அபராத தூரம், இதை ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சொல்கிறா எல்லாருமே. சுவாமி தேசிகனும் அந்த கிரமத்தில் வரபடினால இவரும் அஷ்டபுஜ பெருமாளை பார்த்து சரீரம் விழற வரைக்கும் அபராதங்களுக்கு தூரம் நான் நிற்கிற மாதிரி நீ ஒரு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். துதனுகிரகாத், உம்முடைய அனுகிரகத்தினாலே பிராப்தாபிலாஷம் அடையப்பட்ட ஒரு இஷ்டமான விஷயங்களை உடையவனான மாம் என்னை ஆதேக பாதாத்து சரீரம் கழிகிற வகையிலே, அதாவது சரீரம் விழுகின்ற வகையிலே வரையில் அபராத தூரம் தப்பில்லாதவனாகவும் எந்த விதமான அபராதத்திற்கு இலக்காக ஆகாதவனாகவும் பத்மானி சேவியே லக்ஷ்மியினால் சுஸ்ரூஷை செய்யப்படக்கூடிய தவ உன்னுடைய பாத பத்மே தாமரை போன்ற திருவடிகளிலே ஆத்மாந்த கைங்கரிய ரசம் நித்தியமான ஒரு கைங்கரியத்தை ஆத்மாவின் முடிவு வரையில் மகாப்பிரளய பர்யந்தம் ஆத்மாவின் முடிவு வரையில் நித்தியமான ஒரு கைங்கரிய ரசத்தை உடையவனாக விதேயாக செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். ஸ்லோகம் அழகான ஸ்லோகம்னு ஏற்கனவே விஞ்ஞாபித்தேன். ஆத்மாந்த கைங்கரியம்ன்றது ரொம்ப முக்கியம். சுவாமி தேசிகன் இதிலிருந்து என்ன தெரிகிறது, சுவாமி தேசிகன் ஒரு லட்சிய புருஷர்னு தெரிகிறது. ஒரு உயர்ந்ததான ஒரு லட்சியமான ஒரு வாழ்வானது அவருக்கு வாழ கிடச்சிருக்குன்றது இந்த ஸ்லோகத்துலேருந்து அவர் பெருமையாக பேசுகிறார். அதனால தான் ஒரு இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான ஒரு ஸ்லோகமானது நமக்கு கிடச்சிருக்கு. அஷ்டபுஜ பெருமாளை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய அனுகிரக பலத்தினால தான் என்னுடைய அபீஷ்டம் எல்லாம் நிறைவு பெறுகிறது. அபீஷ்டம்னா நான் ஆசைப்படுவது. இந்த லோகத்தில் நான் எதெல்லாம் ஆசைப்படுறேனோ அதெல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தினால் மட்டும்தான் நடக்கிறது. சரி, நான் உன்னுடைய அனுகிரகத்தினால் நான் நினச்சதெல்லாம் நடந்துருத்து, வாழ்க்கையில் நிறைவான ஒரு வாழ்வை நான் வாழ்ந்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் நான் என்ன கேட்க போகிறேன், பிராப்தாபிலாஷம் த்வதனுக்ரஹான் மாம், நான் இதுக்கப்புறம் என்ன கேட்க போகிறேன், நான் தான் நன்னா வாழ்ந்துட்டேனே அப்படின்னா, மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமானே, ஏன்னா லக்ஷ்மி பிருத்து பூஜனைன்னு ஒரு ஸ்லோகத்தில் பக்தியினுடைய நவவிதமான பக்தின்னு சொல்லிட்டு
அதுக்கு திருஷ்டாந்தங்கள் சொல்லும்பொழுது லக்ஷ்மி விஷ்ணுவஸ்து சிரவணே பரீட்சித பவத் வையாசகி கீர்த்தனேன்னு இந்த பக்தி ஒம்பது விதமாக சொல்கிறா. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகம், மனநம், பாதசேவனம்னு சொல்லி அந்த பாதசேவனம் இருக்கு இல்லையா, அதுக்கு லக்ஷ்மி பிருத்து பூஜனேன்னு திருஷ்டாந்தம் காட்டுறான். அந்த லக்ஷ்மியினாலே சிசுரூஷை செய்யப்பட்ட எம்பெருமான், அது ஒரு விசேஷம் இங்கே சுவாமி தேசிகன் காட்டுறார் நமக்கு. பத்மா நிசேவியே தவ பாத பத்மே, அதனால்தான் அந்த திருஷ்டாந்த ஸ்லோகம் அடியனுக்கு இப்போ ஸ்மரிச்சுது. அப்பேற்பட்ட லக்ஷ்மியாலே சுசுரூசை பண்ணக்கூடிய உம்முடைய திருவடி தாமரைகளிலே நித்தியமான கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தத்தை நீர் எனக்கு தர வேண்டும், ஒரு பாக்கியத்தை தர வேண்டும். ஏன்னா அடியன் கைங்கரியம் பண்ணுறதில் ஒரு ருசி வந்துருச்சு எனக்கு, நான் அதையே உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுலையே நான் ருசியாக இருக்கேன். அப்போ எனக்கு என்ன வேணும்னா, எப்பேற்பட்ட கைங்கரியம் வரும்னா, ஆத்மாந்தம் ஆத்மா முடிகிற பர்யந்தம் எனக்கு கைங்கரியம் வரணும். எந்த கைங்கரியம், நித்தியமான கைங்கரியம். உமக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் கைங்கரியம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு பிராப்தி ஏற்படணும்னு சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார் தாசன். ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. அஷ்டபுஜாஷ்டகத்தில் ஒன்பதாவது ஸ்லோகம். பிரபன்ன ஜனபாதேயம் பிரபித்சூனாம் ரசாயனம் ஸ்ரேயசே ஜகதாமேதத் ஸ்ரீமத் அஷ்டபுஜாஷ்டகம். பிரபன்ன ஜனபாதேயம் பிரபித்சூனாம் ரசாயனம் ஸ்ரேயசே ஜகதாமேதத் ஸ்ரீமத் அஷ்டபுஜாஷ்டகம். அஷ்டபுஜாஷ்டகத்தில் இது கடைசி ஸ்லோகம்னு சொல்லலாம். அஷ்டபுஜாஷ்டகத்துக்கு இது பலஸ்ருதி. அடுத்தது கர்த்தா யாருன்னு சொல்ல போகிறார், இதை சேவிக்கிறவாளுக்கு என்ன பலன் கிடைக்கிறதுன்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்ல போடுறது. பிரபன்ன ஜன பாத்தேயம், இந்த ஸ்லோகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னால், சரணாகதி பண்ணின்றவா எல்லாருக்கும் இது பாத்தேயம் அப்படின்னா கட்டு சாதம், பதி பவம், அதாவது வழியில் உபயோகப்படுத்துறதுக்காக எடுத்துன்னு போகிறோம் இல்லையா, கட்டு சாதம், ஊருக்கு போச்சே அந்த கட்டு சாதம், கட்டு சாதம் போல் உபகாரமாக இருக்கக்கூடியது. பிரபித்சூனாம் ரசாயனம், சரணாகதி பண்ணின்றவாளுக்கு கட்டு சாதமாக இருக்கும். சரணாகதி பண்ணணும்னு இருக்கிறவாளுக்கு இது ஒரு உயர்ந்த, ஒரு ஆசை உள்ளோருக்கு ஒரு உயர்ந்த மருந்தாக இருக்கும் அது. ஸ்ரீமத் ஏதத் அஷ்டபுஜாஷ்டகம், சப்தத்தினாலையும் அர்த்தத்தினாலையும் அழகான இந்த அஷ்டபுஜாஷ்டகத்தை, அஷ்டபுஜம் என்கிற எம்பெருமான் விஷயமாக இருக்கக்கூடிய இந்த எட்டு ஸ்லோகத்தையும், ஜெகதாம் லோகங்கள் எல்லாத்துக்கும் ஸ்ரேயசே பவதி, க்ஷேமத்தின் பொருட்டாக ஆகின்றது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். வழி நடக்கிறவாளுக்கு கட்டு சாதம் எப்படி உபகாரமோ அந்த மாதிரி. லோகத்தில் சித்து வகையை ரெண்டு வகையாக பிரிக்கிறார், ஒருத்தர் பிரபன்னர், ஒருத்தர் பிரபத்தியை அனுஷ்டிக்க விரும்புகிறவர்கள். சுவாமி கருத்துப்படி பார்த்தா வியாக்கியானக்காரர் எடுக்கிறா வேறு வகையே இல்லை இதில், இந்த ரெண்டு பேர் தான் லோகத்தில் இருக்கா, ஒருத்தர் பிரபன்னர் பிரபத்தி பண்ணிட்டவா, இன்னொருத்தர் பிரபத்தி பண்ணிக்க போகிறவா. ஏன்னா வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியேன்னு சாதிச்சுட்டா இல்லையா, ஆகையினால ஒருத்தர் பிரபத்தி பண்ணிட்டவா இன்னொருத்தர் பிரபத்தி பண்ணிக்க போகிறவா. அப்போ எப்படி இருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் இந்த ஸ்லோகம் சமமான மாதிரி இருக்கு, இந்த ஸ்தோத்திரம் சமமாக இருக்கணுமே. அதுக்காக சாதிக்கிறார். பிரபன்னர்கள் எஞ்சிய காலம் இருக்கு பாருங்க, அதேக பார்த்தாத்தினார் இல்லையா போன ஸ்லோகத்தில், சரீரம் விளர வரைக்கும். அப்போ அந்த எஞ்சிய காலம், உத்தர காலம், பிரபத்தியுத்தர காலம் இருக்கு பாருங்க, அதுக்கு இந்த ஸ்லோகங்கள் அசை போடுறதுக்கு உதவும். யாத்திரை போகும்பொழுது கட்டு சாதம் எப்படி எப்படி எடுத்து வாயில் போட்டுன்னு மென்னுண்டே இருப்போமோ அதுபோல் இது பசிக்கும்னு தெரிஞ்சு எப்படி அது பசிக்கு உணவாக இருக்கும் அந்த கட்டு சாதம், அதுபோல் இந்த ஸ்தோத்திரம் ஒரு அழகான உணவு, ஊட்டம் மிக்க ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு உணவு. இந்த உணவு நம்ம ஒரு நம்ம உயிரை தாங்கக்கூடிய ஒரு உணவு. இந்த உணவு
அப்படி பிரபன்ன ஜன பாத்தேயம், பிரபன்னாளுக்கு இது பாத்தேயமாக இருக்கும். பிரபிச்சூனாம் ரசாயனம், பிரபத்தி அனுஷ்டானம் இனிமேல் ஏற்படுத்துகிறவா இருக்கா இல்லையா, அந்த விவேகம் ஞானம் வந்தவாள், அவளுக்கு இது ஒரு சாப்பிட வேண்டிய மருந்து. எப்படி ஒரு மருந்து சரீரத்துக்குள்ளே போய் நமக்கு ஏற்பட்ட கெடுதலை நீக்கிறதோ, அதுபோல இந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாளோ, இந்த ஸ்தோத்திரமானது அவளுக்கு நல்ல மனசு, நல்ல சிந்தனை, நல்ல ருச்சியோடு இருக்கக்கூடியதாக அவளை மாற்றி காட்டும். அவள் என்ன பண்ணுவா, விரைவில் ஆச்சாரியாளோட சன்னதிக்கு போய் எப்படி உபாய அனுஷ்டானம் எப்படி அப்படின்னு பிரபத்தியை பற்றி தெரிஞ்சிக்க ஆசைப்படுவா. இந்த ஸ்துதி அஷ்டபுஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை பற்றி ஸ்ரீ, அதாவது ரொம்ப அழகானது. ஸ்ரீனா இந்த இடத்துல சொல்லழகுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரங்கள் எல்லாமே சொல்லழகு ரொம்ப ஜாஸ்தி, அர்த்தங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல விஷயங்களில் போதிக்கக்கூடியது. இந்த ஸ்தோத்திரம் உயர்ந்ததான ஒரு கதிக்கு வழிவகுக்க பண்ணுறது. இந்த ஸ்தோத்திரத்தில் எல்லாமே சிறப்பு மிக்கது. அதனால தான் இந்த இடத்துல ஸ்ரீன்ற ஒரு பதத்தையே போட்டார் சுவாமி தேசிகன். ஸ்ரேயசே ஜெகதாமயத்த ஸ்ரீமத் அஷ்டபுஜாஷ்டகம், செல்வம் நிறைந்ததுன்னு அர்த்தம். இந்த லோகங்கள் எல்லாத்துக்கும் க்ஷேமம் தரக்கூடியது அப்படி இந்த ஸ்தோத்திரம் இருக்கும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் தாசன். ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. அஷ்டபுஜாஷ்டகத்தில் 10வது ஸ்லோகம், அதாவது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய கடைசி ஸ்லோகம், இதோடு இந்த அஷ்டபுஜாஷ்டகம் முடிகிறது. சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரம் பண்ணார். எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம், எதுக்காக பண்ணார்ன்ற விஷயங்களெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் வருது. சரணாகத சந்திரான துவராத்விகன பாகுணா ஹரிணா வேங்கடேஷியா ஸ்விதி ஸ்வீக்ரியதாம் இயம். சரணாகத சந்திரான துவராத்விகுண பாகுணா ஹரிணா வேங்கடேஷியா ஸ்துதி ஸ்வீக்ரியதாம் இயம். ரொம்ப அழகான ஸ்லோகம். சரணாகத சந்திரான, சரணாகதி பண்ணினவர்களை ரட்சிக்கிற விஷயத்திலே துவராது விகுண பாகுணா எவ்வளவு வேகம் உண்டோ அந்த அளவிற்கு ஏற்கனவே இரட்டிப்பாக செய்யப்பட்ட கைகளை உடைய ஹரிணா எம்பெருமானாலே வேங்கடேஷியா, வேங்கடநாதன் என்றும் திருநாமம் பூண்ட இந்த நிகமாந்த மகாதேசிகனாலே செய்யப்பட்ட ஸ்துதிகி இந்த ஸ்தோத்திரமானது சீக்கிரியதாம் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு இந்த ஸ்தோகத்துடைய பதார்த்தம். சுவாமிகி தேசிகன் தன்னை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். வேங்கடநாதன்ற திருநாமம் இருக்கக்கூடிய கர்த்தா அப்படின்னு. இந்த அஷ்டபுஜாஷ்டகம்ன்ற கிரந்தத்தை அவர் தான், எம்பெருமான் தான் ரக்ஷகன் அப்படின்னு சரணாகதி பன்னெண்டவாளை காப்பாற்றுறதுக்காக லக்ஷ்மிபதியான எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளட்டும்னு இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணார் அவர். இது சாதாரண ஸ்லோகமாக தெரியும் நமக்கு. சரணாகத சந்திரான துவராத் விகுண பாகுனானா இது சாதாரண விஷயம், அதாவது சரணாகதி பண்ணிக்கிறது ரட்சிக்கிறார்னு. ஆனால் எப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் வியாக்கியானக்காரெல்லாம். இந்த அஷ்டபுஜ பெருமாள் ஒரு சரணாகதன், சரணாகதி பண்ணிட்டவனை ரட்சிக்கணும் அப்படின்னால் எந்த காரியமானாலும் அவர் பண்ணுவாராம். அன்னைக்கு ஆதிமூலமே அரும் பரமே பரமேன்னு ஒரு யானைக்காக ஓடி வந்து ஸ்தலத்துக்கு ஓடி வந்து பறந்து வந்தாயேன்ற சுவாமி தேசிகன். அதுபோல் என்னை போன்றோருக்கு ரட்சணம் கொடுக்க வேண்டும்ன்றதுக்காகவே நீ ஓடி வந்திருக்க, அதனால் உன்னை நினச்சே நான் இந்த ஸ்தோத்திரங்களை, அப்படிப்பட்ட எம்பெருமான உன்னை நினச்சே நான் இந்த ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கேன். சம்சாரிகள்லாம் ஆற்று வேலை பண்ணுறப்போ அவகாசமே கிடைக்கல அப்படின்னால்
நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேறு வழியே இல்லையே, எனக்கு இருக்கிறது ரெண்டு கை தானே, நாலு கையாக இருக்குது, ஒரே சமயத்துலேயே நம்ம வந்து தலிகையும் பண்ணி திருவாராதனும் பண்ண முடியுமா? ஒன்று தலிகை பண்ணோம் இல்லை திருவாராதனம் பண்ணோம், ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் பண்ண முடியுமா? இல்லை அதே சமயத்தில் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், இது எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் பண்ண முடியுமா அப்படின்னால் ரொம்ப கஷ்டம். எனக்கு பெருமாள் ரெண்டு கை தானே கொடுத்தார், நாலு கை கொடுத்துருக்கூடாதுன்னா நம்ம கேட்போம். அப்படி பெருமாளுக்கு நாலு கை இருக்குது, அந்த பெருமாளுக்கு நாலு கை இருக்கே எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்டால், அவருக்கே எட்டு கை ஓணும் போல் இருக்குது, நாலு கைகள் போகவே போகாது போல் இருக்குது அவருக்கு. எல்லாரும் என்னை போன்றவர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக, என்னை போன்ற ரட்சிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், எட்டு கை எடுத்துட்டு இங்கே அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போது எப்பேற்பட்டவன் அந்த ஹரி இல்லையா? ஹரின்றதுக்கு வியாக்கியானக்காரா சொல்கிறா, ஹரதீதி ஹரிஹின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆசிரித்தாளுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்குபவன், திறம்பட செய்பவன் அந்த ஹரி. பிரஹ்லாதன் ஸ்தோத்திரம் பண்ணா, அவனை ரட்சித்தார் எம்பெருமான் ரிசிம்மன், கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தார் அதே எம்பெருமான், இப்போ அடியேனையும் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கார். அவரை பற்றி நான் இந்த எட்டு ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்லோகாஷ்டகத்தை ஸ்வீகரிச்சிக்கணும் அந்த பெருமாள்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இவரே தயாசதகத்தில் தன்னையே வந்து கஜேந்திரனாகவும் பாவிச்சிருக்கார். எங்கன்னா தயாசதகத்தில் 99 ஸ்லோகத்தில் பார்த்தால், திருஷ்டே பிதுர்பலதியம் தமனே பிதிருப்தம் ஸ்நாத்வா பிதூல தூலி ரசிகம் பஜனே பிமா பீமம் பத்வா கிருஹானா விருஷசைல பதே தயே மாம் தத்வாரணம் ஸ்வயம் அனுகிரக சிருங்கலாபிஹி அப்படின்னு தன்னையே, அதாவது அவருடைய அனுகிரக சங்கிலிகளாலே கட்டி போடப்பட்ட ஒரு கஜன் நான், அதாவது ஒரு வாரணம் அப்படின்றார், இல்லைன்னா இவர் தறிக்கட்டு ஓடி போயிடுவார் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறார் இவர் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் இது. இது வியாக்கியானத்திலே ஒரு ஒரு ஸ்லோகம் எட்டு கைக்கு எட்டு ஸ்லோகமாகவும் வியாக்கியானம் பண்ணுறா. ஒவ்வொன்றும் எப்படி பக்த சம்ரக்ஷணம் பண்ணுறது இந்த எட்டு கரங்களும் அப்படின்னு பண்ணுறா. அப்பேற்பட்ட அபூர்வமான ஸ்தோத்திரம் இந்த அஷ்டபுஜா அஷ்டக ஸ்தோத்திரம். ஆகையினால் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான், வெறும் 10 ஸ்லோகங்கள். எல்லாரும் பிரதிதினம் திருவாராதன காலங்களில் இந்த ஸ்தோத்திரத்தை சேவிக்கலாம். ஞாசதசகம் சேவிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகங்களையும் சேவிக்கலாம். சரணாகதி 12 ரொம்ப விசேஷமாக இந்த ஸ்லோகம் சேவித்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இதோடு இந்த அஷ்டபுஜாஷ்டக உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் கவிதார் கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.